அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் தீபம். ஜாதிக்காய் தீபம்னா என்ன? ஜாதிக்காய்க்கு மிகுந்த மகத்துவம் உள்ளது. அது நம் வீட்டில் செல்வச் செழிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். அது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஜாதிக்காய் தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் நன்மையை நம்ம இப்போ பார்க்கலாமா? ஜாதிக்காய் விளக்கேற்றுவதற்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் ஜாதிக்காய் எண்ணெயை விட்டு திரி போட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு, அந்த தீபத்துக்கு முன்னாடி நம்ம அமர்ந்து வீட்டில் செல்வவளம் அதிகரிக்க வேண்டும், கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், தொழில் சிறப்பாக நடக்கணும், குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று உங்களின் தேவை என்னவோ அந்த வேண்டுதலை நீங்கள் மனதில் நினைத்து அந்த தீபத்தில் முன்பு உங்கள் வேண்டுதலை பிரார்த்தனை செய்தல் வேண்டும். ஒரு சில நாட்களில் அப்படியே பலிக்கும். சில பேர் வியாழக்கிழமை அன்று குபேர தீபம் ஏற்றக்கூடிய பழக்கத்தை வச்சுருப்பீங்க. அந்த குபேரர் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, 1 ஸ்பூன் இந்த ஜாதிக்காய் எண்ணெயை கலந்து ஏற்றினால் உங்களுக்கு குபேரனின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தீபத்தை நீங்கள் மனதாரவும் மிகுந்த நம்பிக்கையுடனும் ஏற்றி வந்தால் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சமும் லக்ஷ்மியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். நன்றி.